அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது தஞ்சை பெரிய கோவிலுக்கு போக கூடாத இரண்டு ராசி லக்னத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். கோவிலுக்கு ராசி நட்சத்திரங்கள் போக கூடாதுன்னு சொல்றது அபூர்வமா தெரியுது இல்லைங்களா? ஆமாங்க, பொதுவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோவிலும் எல்லாருக்குமே ஏத்தது கிடையவே கிடையாது. நீங்க சொல்படி கேட்கும் போது ஜாதகத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. உங்களோட ஜாதகத்துல இந்த கிரகம் வீக்கா இருக்கு, இதுக்கு தகுந்த கோவிலுக்கு நீங்க போங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஜோதிடருமே அவங்க ராசி அவங்க நட்சத்திரத்தை பலப்படுத்துற மாதிரி உள்ள கோவிலுக்கு போக சொல்லுவாங்க. அந்த கோவில் எல்லாருக்குமே போனாலும் பலம் கிடைக்காது, யாரோட ராசி நீச்சம் அடைஞ்சிருக்கோ அவங்களுக்கு தகுந்தாற் போல சொல்லுவாங்க. அது போலதான் தஞ்சை பெரிய கோவிலுக்குமே போக கூடாத ராசி லக்னம் இருக்கு, அவற்றை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஒரு உதாரணம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே திருப்பதி பத்தி கேள்விப்பட்டிருப்போம். திருப்பதி போனா வாழ்க்கையில திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு போய் மிகப்பெரிய அளவு கோடீஸ்வரனாவே ஆயிருக்காங்க. நிறைய ராசி நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தொழில் அதிபராகவோ அவங்க திருப்பதிய கடவுளை வந்து பாத்தீங்கன்னா தங்களோட பாட்டரா நினைக்கிற அளவுக்கு வருடத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் மாதிரி திருப்பதி கடவுள் கொடுத்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு திருப்பதி போனா மிகப்பெரிய அளவு உயர்ந்தவங்களும் இருக்காங்க. ஆனா இது எல்லாருக்குமே பொருந்துமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில பேர் திருப்பதி போனாங்கன்னா ரத்த காயம் பார்க்காம வீடு வந்து சேரவே மாட்டாங்க. ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அளவு கடனாளி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து உயிரிழப்பு கூட ஏற்படும், இதுவும் திருப்பதியில நடக்குமே. இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது என்ன, இது கோவில் தானே எல்லாருக்குமே பொதுவானது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு கோவிலுமே ஒவ்வொரு மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி அந்த கோவில் வழக்க முறைகள்ல இருந்து சில அதிர்வலைகள் உருவாக ஆரம்பிக்கும். அந்த அதிர்வலைகள் காரணமா வந்து பாத்தீங்கன்னா அது சில பேருக்கு நன்மையும் சில பேருக்கு கெடுதலும் கொடுக்கும். அது மாதிரி தான் தஞ்சை பெரிய கோவிலும். தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டுச்சு. இந்த கோவிலை கட்டும் போதே வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் இது காலத்துக்கும் அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக கட்டாரு. அவர் இருந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மன்னர்கள் படையெடுக்கனால அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா சிதிலமடைய ஆரம்பிக்கும். நம்ம பாத்துருப்போம், இப்ப எல்லோரும் கேவல எவ்வளவு பெரிய கோவில், அங்க இருக்கக்கூடிய சிலைகளை அடிச்சு உடைச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோவில பண்ணவே கிடையாது. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கோவில் இந்த மாதிரியான பாதிப்புகள் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக ராஜராஜ சோழ மன்னன் கருவூரர அணுகியிருக்காரு. எந்த விதமான அதிகார பலத்துல உள்ளவங்கனாலையுமே அவங்க என்ன நினைத்தாலும் இந்த கோவில ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப அதுக்கு கருவூரார் வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுல சிவலிங்கத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இந்த சக்கரத்தோட நோக்கம் என்னன்னா அதிகார பலத்தோட யார் இந்த கோவிலுக்குள்ள நுழைந்தாலுமே அவங்க தங்களோட அதிகார பலத்தை இழந்துருவாங்க. அதிகார பலம், அதிகார திமிரு, அந்த அதிகார தன்மையோட இருக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே அவங்க ரொம்ப வேகமாக அந்த அதிகார தன்மை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இது அந்த சக்கரத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. மற்றும் இந்த உலகம் அழியும் வரை இந்த லிங்கம் அழியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சக்கரம் இருக்கு. இந்த சக்கரத்தை அந்த லிங்கத்திலிருந்து எடுக்கிற வரைக்குமே இந்த கோவிலுக்கு எந்த பாதிப்புகளும் இயற்கை சீற்றத்தால பாதிப்புகள் வராத வண்ணம் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் மிகவும் சிறப்பான ஒன்றாவே கருதப்படுது. தஞ்சை பெரிய கோவில் இதை வந்து அனைவராலுமே பிரகதீஸ்வர ஆலயம் அழைக்கப்பட்டுச்சு. வரலாற்று சிறப்பு மிக்க இன்றளவுமே மிகப்பெரிய அபூர்வமா பார்க்கக்கூடிய இதோட தொழில்நுட்பத்தை வைத்து பல விஞ்ஞானிகளுமே கருத்து தெரிவிக்கிறாங்க. இது பிரமிப்பான விஷயம் அப்படின்னு பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு இதற்கு பெயர் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரர் கோவில் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. பிரகதீஸ்வரர் அப்படின்னு மராட்டியர்களால இதற்கு பெயர் வந்துச்சு. இவங்க இந்த கோவிலை தான் மகா சிவன் கோவில் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு இது சிறப்பான ஒன்றுதான். கோவில அதிசயங்களும் இருக்குங்க. இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா மதிய வேளையில இந்த கோவிலோட கோபுரத்தோட நிழலானது பூமியில படுறதுக்கு பதிலாக கோபுரத்தின் மேலே படும். மத்த நேரத்துல தரையில படுறது உண்டு, மதிய நேரம் மட்டும். அதே போல கோபுரத்தோட மேல வைக்கப்பட்டுள்ள கலச வடிவிலான மேற்கூரை சுமார் 80 டன் எடை கொண்ட ஒற்றை கல்லால கொண்டதுன்னு தெரியப்படுது. இது மிகப்பெரிய அதிசயம் தான். இவ்வளவு ஆச்சரியமா இருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா அரசு துறையில இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போகவே மாட்டாங்க. மற்றும் இந்த கோவில் முழுக்க முழுக்க தமிழ் எண்ணங்கள்ல கொண்டு வந்ததா இருக்கும். இந்த கோவில்ல நீங்க போய் மனதை ஒருநிலைப்படுத்தி நேர சிவலிங்கத்தையே அர்ப்பணிப்போட இந்த கோவில நீங்க வேண்டி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு அபூர்வமான விஷயமே காத்திருக்கும். அதுதான் இந்த கோவில்ல அதிகப்படியான மின்காந்த அலைகள் வெளியே வரும். இந்த கோவில நீங்க மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த கோவில்ல நீங்க கர்ப்ப கிரகத்துக்கு சரியா அந்த சைட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்க மேல அதிகப்படியான மின்காந்த அலைகள் உங்க மேல படும். இது அந்த நேரா மேற்கூரையில பட்டு எதிரொலிக்கப்பட ஆரம்பிக்கும். அதன் காரணமா தான் இந்த லிங்கத்துக்கு அதிகமான பிரதிபலிப்புக்கூடிய தன்மை இருக்கும். அதன் காரணமா உங்களோட மனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா ஒருமுகப்படுத்த ஆரம்பிக்கும். நம்மளோட மனதில் இருக்கக்கூடிய நேர்மறையான எண்ணங்கள் வந்து இங்க அதிகப்படுத்த ஆரம்பிக்கும்.
அமைக்கும். இதன் காரணமா இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அமைதியும் சாந்தியும் கொடுக்கும். நம்மளோட மனம் ஒருநிலை அடையும் போது நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப வேகமா நடக்கும். இங்க இருக்கக்கூடிய கடவுளோட தன்மை மட்டும் கிடையாதுங்க, இந்த கோவில் கட்டண விதத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனதுல மிகப்பெரிய அற்புதங்கள் இருக்கு. சொல்ல போனா இந்த கோவில் சிவலிங்கத்துல இருந்து நந்தியோட தூரம் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 247 அடி தூரம் இருக்கு. அதாவது 247 தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம் அடியில இருந்து கோபுரம் வரைக்கும் நீங்க கணக்கெடுத்தாலும் 247 வரும். அதே போல இது உயிர்மை எழுத்துக்கள் கணக்கிலும் இந்த லிங்கம் அமைஞ்சிருக்கு. இது மாதிரி பல தமிழ் சிறப்புகள் வாய்ந்த ஒன்றாவே இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட கோவில்ல ராஜ அதிகாரத்தோட யாருனாலையுமே உள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இருக்கு, அதற்கு பல சான்றுகளாவே இருக்குது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை கடந்துமே உண்ணுமே கம்பீரமா நிக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் 1006 ஆம் ஆண்டுல ராஜராஜ சோழனால கட்டப்பட்டுச்சு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பாருங்க, ஒவ்வொரு கும்பாபிஷேகம் நிலவும் போதும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஆட்சியில இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியுமே ராஜகோபுரத்து வழியாக நேரா உள்ள வரவே மாட்டாங்க. அப்படி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதிகார பலம், அதாவது நீங்க அரசியல தான் இருக்கணுங்கிறது கிடையாது, அதிகார தோன்ல அதிகார எண்ணத்தோட யாராக இருந்தாலும் நேரா ராஜகோபுரத்து வழியா வந்தாங்கன்னா அவங்க பதவி பறிபோக ஆரம்பிக்குமே. 1997 திமுக ஆட்சி காலத்துல தஞ்சை பெரிய கோவில கும்பாபிஷேகம் நடைபெற்றுச்சு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாகசாலை பூஜையின் போது பந்தல தீப்பற்றி கோவில் முழுவதுமே இது பரவச்சு இந்த தீ விபத்துல மாட்டி கிட்டத்தட்ட 48 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. அதன் பிறகு 20 ஆண்டுகளுக்கு மேல கோவில கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு யாருமே ஆர்வம் காட்டல. ஏன்னா அதிகார தோணியில வரவங்க அதனால பாதிக்கவும் பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் திரும்பியும் வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்களே. இந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோனால உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது இந்த கோவில். அவ்வளவு சிறப்பமா இந்த கோவில்ல நேரடியா யாருமே போக மாட்டாங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த கோவில்ல வந்த அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகள் யார் யாரெல்லாம் பாதிச்சாங்கன்னு நான் சொல்றேன். இத பத்தி நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. முதலாவது முன்னாள் ஜனாதிபதினு சொல்லக்கூடிய ஜெயில் சிங் இந்த கோவிலுக்கு வந்த பிறகு ராஜகோபுரத்துடைய வந்து மிகப்பெரிய அளவு பாதிச்சாரு. டிசி சர்மா, பிரதமரா பாத்துட்டீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையாரும் பாதிச்சிருக்காங்க, முதலமைச்சர் நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆரும் பாதிச்சிருக்காரு, கருணாநிதியும் பாதிச்சிருக்காங்க. இவங்க இந்த ராஜகோபுரத்து வழியா வந்த பிறகு இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு சரிவே ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு யாருமே முக்கியமான வாயில் வழியா வரவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. இதுல நான் அரசியல்வாதி கிடையாதுங்க, நான் உள்ள போலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்துல சூரிய பகவான் உங்களோட லக்னத்துல இருந்தா நீங்க இந்த கோவிலுக்குள்ள போகவே கூடாது. அதாவது நீங்க எப்படி போக கூடாதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு திமுறாவும் ரொம்ப ஒரு அதிகார தோணலையும் போகக்கூடாது. நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறீங்க, நீங்க ஏதாவது ஒரு நல்ல பதவியில இருக்கீங்கன்னா உங்க பதவியை பயன்படுத்திட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் நீங்க போகக்கூடாது. அதே போல சூரியன் லக்னத்துல இருந்தா நீங்க இந்த கோவிலுக்கு போகக்கூடாது. அப்படி போனாலும் உங்க வாழ்க்கையில சறுக்கல்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்தது சிம்ம ராசிக்காரங்களும் சிம்ம லக்னக்காரங்களும் இந்த கோவிலுக்கு போகவே கூடாது. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு சறுக்கல்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். மேஷ ராசிக்காரங்களும் மேஷ லக்னக்காரங்களும் இந்த கோவிலுக்கு போக கூடாது. அவங்க போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு சர்க்கிள் ஏற்பட ஆரம்பிக்கும். சூரியன் எந்த ராசிக்கு உச்சத்துல இருக்கோ அவங்க இந்த கோவிலுக்கு போக கூடாது. அப்படி போனா மிகப்பெரிய அளவு சர்க்கிள் ஏற்படும். நான் சிம்ம ராசி தாங்க, நான் மேஷ ராசி, எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும், நான் இந்த கோவிலுக்கு போறக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க, நீங்க சிவனை மட்டுமே மனதுல எண்ணி ஒரு சிவனடியார் மாதிரி எனக்கு சிவபெருமான் மட்டுமே போதும் அப்படிங்கிற எண்ணத்தோட போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கோவிலுக்குள்ள அனுமதி இருக்கு. ஆனா நீங்க நான் கோவிலுக்கு போறேன், இங்க இருக்க சுத்தி பார்க்கதான் போறேன் அப்படின்னு அதிகார தோரணையோட அதிகார எண்ணத்தோட ஒரு திமுறோட நீங்க இந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா சர்க்கிள்கள் கடன்கள் உங்களோட லெவலுக்கு தகுந்தாற் போல வர ஆரம்பிக்கும். உங்க ஜாதகத்தை ராஜ யோகமே இருந்தாலுமே இங்க இருக்கக்கூடிய கருவூரார நினைக்கப்பட்ட இந்த சக்கரம் அந்த ராஜ யோகத்தையே அடிச்சு குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா முதல்ல அங்க இருக்கக்கூடிய வராகி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு அதன் பிறகு சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது அதோட தொகம் குறைய ஆரம்பிக்கும். இந்த கோவில போய் உங்களோட வாழ்க்கையில எனக்கு இந்த கோவிலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே விஷயத்த மறக்காதீங்க, சிவனே கதி அப்படின்னு ஒரு சிவனடியாரோட எண்ணத்துல இருந்து இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா சிவபெருமானோட அருளையும் நான் சொன்ன அந்த நேர்மறையான எண்ண சதியையும் நீங்க கிரகிக்க முடியும். அதனால சிவனே துணை அப்படிங்கிற எண்ணத்தோட போங்க, கண்டிப்பா உங்களுக்கு சிம்மம் மேஷமா இருந்தாலும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். உங்களோட அதிகார எண்ணத்தோட மட்டும் கோவிலுக்குள்ள நுழைஞ்சிடாதீங்க. நன்றி, வணக்கம்.